அனைவருக்கும் வணக்கம். June 17 வியாழக்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். புதிய பன்னோக்கு மருத்துவமனைக்கான பணிகளை தொடங்க அமைச்சர் ஏவா வேலு உத்தரவு. தென்சென்னையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய பன்னோக்கு மருத்துவமனைக்கான பூர்வாங்க பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு உத்தரவிட்டார். போக்குவரத்துறை அமைச்சருடன் முதல்வர் ஆலோசனை. பொது முடக்கத்தில் தளர்வு அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பொது போக்குவரத்து தொடங்குவது குறித்து போக்குவரத்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பனுடன் முதல்வர் MK ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். +2 தேர்வு ரத்துக்கு தடை இல்லை, உயர்நீதிமன்றம் உத்தரவு. +2 பொது தேர்வு ரத்து செய்த தமிழக அரசின் உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாதென உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. 10 IAS அதிகாரிகள் பணியிடை மாற்றம். தமிழகத்தில் 10 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நீட் தேர்வு பற்றிய தவறான பிரச்சாரங்களுக்கு இரையாக்கிவிட வேண்டாம். நீட் தேர்வு தொடர்பாக தமிழ்நாட்டில் சில அரசியல் தலைவர்கள் வாக்குறுதிகளை நம்பி யாரும் ஏமாந்துவிட வேண்டாம் என அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் E.பாலகுருசாமி வேண்டுகோள். கொரோனாவில் பெற்றோர் இழந்த குழந்தைகளுக்கு நிவாரண நிதி முதல்வர் MK ஸ்டாலின் வழங்கினார். கொரோனா நோய் தொற்று பாதிப்பால் பெற்றோர் இழந்த குழந்தைகளுக்கு நிவாரண நிதிகளை முதல்வர் MK ஸ்டாலின் புதன்கிழமை வழங்கினார். TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் நியமனம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக கிரண் குரலா நியமிக்கப்பட்டுள்ளார். தென்காசி ராமநாதபுரத்துக்கு புதிய ஆட்சியர்கள். தென்காசி ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு புதிய ஆட்சியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். 3 மூத்த அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்பு. தமிழகத்தில் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்துக்கு 10 கோடிக்கு அதிகமான தடுப்பூசிகள் தேவை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேட்டி. தமிழகத்துக்கு இன்னும் 10 கோடிக்கு அதிகமான தடுப்பூசிகள் தேவைப்படுகின்றன மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் MA சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நீலகிரி கோவையில் பலத்த மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய 2 மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் வியாழக்கிழமை June 17 பலத்த மழை பெய்யக்கூடும். முகக்கவசம் அணியாதவர்கள் மீது 15349 வழக்குகள். தமிழகத்தில் முகக்கவசம் அணியாதவர்கள் மீது செவ்வாய்க்கிழமை ஒரே நாளில் 15349 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 9ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் தயாரிப்பு. பள்ளிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. நிகழ்கல்வியாண்டில் பாலிடெக்னிக் +1 மாணவர் சேர்க்கைக்கு அடிப்படை ஆவணமாக அறிவிக்கப்பட்டுள்ள 9ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் தயார் செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 5 மலை கோயில்களுக்கு ரோப்கா திட்டம். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வெளியீடு. தமிழகத்தில் 5 மலை கோயில்களுக்கு ரோப்கா திட்டம் அமைப்பது குறித்து கள ஆய்வு செய்து விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு தெரிவித்தார். அரியலூரில் 10 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க ONCC விண்ணப்பம். அரியலூர் மாவட்டத்தில் 10 ஹைட்ரோ கார்பன் ஆய்வு கிணறுகள் அமைக்க அனுமதி கோரி தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்துக்கு ONCC நிறுவனம் கடிதம் எழுதியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 10448 குறைந்தது. தமிழகத்தில் புதிதாக 10448 பேருக்கு புதன்கிழமை கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இது 2 மாதங்களில் இல்லாத குறைந்த எண்ணிக்கையாகும். 31704 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் ரயில்கள் மூலம் விநியோகம். தமிழகத்துக்கு 5674 மெட்ரிக் டன். நாடு முழுவதும் 31704 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான திரவ மருத்துவ ஆக்சிஜன் ரயில் மூலம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு 5674 மெட்ரிக் டன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அடைக்கலம் தரும் அரசு பள்ளிகள். மருத்துவ படிப்பில் 7.5% உள்ஒதுக்கீடு, கல்வி கட்டண சுமை போன்ற காரணங்களால் லட்சக்கணக்கான மாணவர்கள் அரசு பள்ளியை நோக்கி வரத் தொடங்கியுள்ளனர். பாலூட்டும் தாய்மார்களுக்கு கொரோனா தடுப்பூசி தமிழகத்தில் தொடக்கம். பாலூட்டும் தாய்மார்களுக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகளை தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் முடிவந்துள்ளன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ளணும் நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.